எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கே வீசு வலை வீசி சிலப்பி கொஞ்சங்களை பிடிச்சோம். எதுக்காக அப்படின்னா, எருதுண்டி போகிறதுக்காக பிடிச்சோம். கொஞ்சம் கொஞ்சம் இறாலும் அதில் கிடச்சிது. எங்கள் ஊர் சைடெலாம் வந்து இந்த பார்த்திங்க அப்படின்னா இறால் நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி அந்த பெரிய பெரிய அந்த வாய்க்கால்லாம் இறால் கிடைக்கும். இது எங்கள் ஊர் ஃபாரஸ்ட் ஏரியா, அது இறால் நிறைய கிடக்கும். ஒன்றும் சிலப்பி கொஞ்சங்களுக்கும் பஞ்சமே கிடையாது. நீங்கள் இப்போ இந்த விரால் மீன் பிடிக்கிறதுக்கு கூட சிலேபி கொஞ்சிக்கும் கூட விரால் மீன் அடிக்கும். நான் பிடிச்சிருக்கேன். கெண்டைக்கு கெண்டைக்கு தான் அடிக்கணும் இல்லை, சிலேபி கொஞ்சிக்கும் அடிக்கும், விரால் அடிக்கும். அது விரால் பிடிக்கும் சரி. எங்கள் சில பெரிய ஆறு இருக்குது உப்பாறு, அதில் போய்ட்டு நாங்கள் சங்கர மீன் பிடிக்கிறதுக்கு, இந்த கொடுவா மீன், இந்த பெரிய பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு இந்த சின்ன சின்ன சைஸான சிலேபி பிடிச்சிட்டு போவோம். ஃபஸ்ட்டு விசிறு விசிறுந்துட்டு கொஞ்சம் சிலப்பி கிடச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இறால்லாம் கிடச்சிது. அதே மாதிரி எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன், போய் நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள். மீன் பிடிக்கிறோம் தகவல், எல்லா கட்டுவாளை கட்டி பிடிக்கிறது எல்லா வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அதை பாருங்கள், இந்த இறால் வந்து கல்லுண்டி இறால்னு சொல்லுவோம். இந்த கையில் வச்சுருக்கேன் பாருங்க, உழுது பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் கொடுவா மீன் பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து எப்பயுமே இந்த உயிர் இறால் தாங்க பெஸ்ட்டு. உயிர் இறாலை கோத்து விட்டு நம்ம ஆழக்கையில் போட்டோம்னா கொடுவா மீன் அந்த இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடிச்சிரும். அது வாய்ப்பே இல்லாமல் கொடுவா மீன்லாம் அடித்து இழுத்துட்டு போச்சுன்னா அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸாக இழுக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அதை விட்டு டக்கு டக்குன்னு இழுத்துடக்கூடாது, வெட்டி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு இழுத்தா தான் அது வந்து கொடுவா மீன்கிறது மாட்டுமே. நான் வந்து சிலப்பி கொஞ்சம் கோத்து போட்டு சங்கர மீன் பிடிச்சிருக்கேன். கோத்து போட்டு விட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அது டக்குன்னு அந்த வாச அந்த பாடிக்கே வந்து அடித்து இழுத்து போடும். இப்போ இந்த என்னுடைய நான் வச்சுருக்க அந்த வீசுவோம் வந்து சைஸ் 10 இது பெருசு பாருங்கள். நம்மளுக்கு சின்ன சின்ன சிலப்பி கொஞ்சங்கள் மாட்டிருக்கு, நிறைய தேவை கிடையாது அப்படின்ட்டு கொஞ்சம் மீனத்துக்கு தள்ளியே போட்டேன் நான். தேவை உள்ளதை மட்டும் எடுத்துப்பேன், அது நம்மளுக்கு போதும். சரி இன்னொரு பாடு பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னொரு பாடு விசுறாரு. நல்லா படந்து ஓடி விழுந்துது. நான் வச்சுருக்க வலை வந்து 10 சைஸ் பெருசு இது ரொம்ப. நீங்கள் இவ்வளோ பெருசு வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை, சைஸ் 8 அது போதும் உங்களுக்கு. அது கச்சிதமாக இருக்கும், சின்னதாக இருக்கும், தூக்கி விசுறதுக்கும் நம்மளுக்கு வந்து கை வெள்ளா இருக்காது. நான் ரால் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய வலை செட் பண்ணி இருக்குது நம்மள்கிட்ட. வீச தெரிஞ்சவங்களுக்கு பெரிய வலைங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ தான் புதுசாக கற்றுக்க போகணும் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 8 நம்பர் சைஸ் வலை வாங்கிக்கிங்க. வீச வலை சைஸ் 8 சொன்னால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், கைக்கு இடக்கமாக இருக்கும், தூக்கி கட்டக்கட்டும் விசிறலாம், கை வலியும் இருக்காது. நீங்கள் புதுசாக வலை வரீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு அந்த வலி இருக்கும் தான், அது பழகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ ரெண்டாவது பாடு விசிறதுல கொஞ்சம் நல்லாவே சிலைப்பு கொஞ்சங்கள் நிறைய மாட்டிருக்கு. நம்மளுக்கு வந்து வீசு வலை வீசுறதுக்கும் சில நுணுக்கம் வேணும், அது கரெக்டாக பத்திரத்துக்கு விசுறணும். நம்மளோட சேனலில் நான் வந்து நான் எப்படி விசு வலை விசுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே பாருங்கள். நிறையா வீசு வலை வீசி மீன் பிடிச்ச வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் இந்த சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிவிடுங்க. ஆள் கொடுத்துருக்கேன், அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ வரும். மீன் பிடிக்கிற தகவல்களை நான் உங்களுக்கு நிறைய போடுவேன். நம்மளுடைய சேனலில் அப்படின்னா நம்ம குளத்தில் ஆற்றுல உப்பாத்தில் இந்த பகுதிகளில் பிடிக்கிற மீன்களை தான் நான் வந்து வீடியோவாக போடுவேன். கடலில் போயிட்டு நம்ம மீன் பிடிக்கிறது கிடையாது, அந்த வீடியோலாம் போட மாட்டேன். இந்த பேசிக்காக நம்மளுக்கு வந்து எல்லோரும் மீன் பிடிக்கிற மாரி குளத்தில் இந்தமாதிரி இடங்களில் மீன் பிடிக்கிற மாரியான மீடிய வீடியோவில் தான் நான் போட்டுட்ருக்கேன். நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். தேவையான சிலப்பி குஞ்சுகளை நான் பொறுக்கிக்கிட்டு தேவையில்லாத இன்றைக்கி தண்ணியிலே போட்டுருவோம். இப்போ பாருங்கள், இப்போ எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வேஸ்ட்டாக இருக்கணுன்ட்டு தேவையில்லாத தண்ணியிலே விட்டுட்டேன். கொஞ்சம் சிலப்பி எடுத்தோம். இந்த விசுவாலில் கொஞ்சம் பெரிய விசிலே மாட்டுச்சுன்னா அதை வீட்டு கறி கொண்டு போயிடுவோம் சமைக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ண மறந்துடாமல் நம்மளுடைய எல்லா வீடியோக்களும் போய் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.